எஸ்டிபிஐ கட்சியின் துவக்க தினம் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் எழுச்சி தினம். 16வது ஆண்டு துவக்க தினத்தின் வாழ்த்தையும் வணக்கத்தையும் சலாத்தையும் எனது அருமை ஏர்வாடி சொந்தங்களே உங்களுக்கு முதற்கண் உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைமையின் சார்பாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய 16வது ஆண்டு துவக்க தினத்தை உங்கள் அனைவருக்கும் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த இனிய நிகழ்விற்கு எழுச்சியோடு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய நகர துணைத் தலைவர் அருமை காக்கா அலிசேக் மன்சூர் அவர்களே, நிகழ்ச்சியின் துவக்கமாக அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றிய நாங்குநேரி சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஆசிக் அவர்களே, இந்நிகழ்வை அழகான முறையிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏர்வாடி நகர பொருளாளர் அன்பு சகோதரர் ரிஸ்வான் அவர்களே, இந்நிகழ்விலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் பீர்மஸ்தான் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் முல்லை மஜீத் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அன்பு சகோதரர் இளையராஜா அவர்களே, நாங்குநேரி தொகுதி பொறுப்புக்குழு சேக்பாய் அவர்களே, தொகுதி துணைத் தலைவர் ஆசிப்பாய் அவர்களே, கனிபாய் அவர்களே, ஏர்வாடி நகர செயலாளர் அன்பு சகோதரர் ஷேக் முகமது அவர்களே, துணை செயலாளர் மொய்தீன் அவர்களே, நகர செயற்குழு உறுப்பினர் ராஜா பிரதோசி அவர்களே, அண்ணன் பசீர் அகமது அவர்களே, ஏர்வாடியினுடைய முன்மாதிரி கவுன்சிலராக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மற்றும் எனக்கு முன்பு சிறப்புரையாற்றிய ஜன்னத் ஆலிமா அவர்களே, கண்ணியத்திற்குரிய அலிமாக்கா அவர்களே, விம் நகர தலைவர் கண்ணியத்திற்குரிய சகோதரி ஹமீதா அவர்களே, துணைத் தலைவர் மீரா ஆசிக் அவர்களே, செயலாளர் ஜன்னத் அவர்களே, பொருளாளர் ஹாலித் ஃபாத்திமா அவர்களே, துணைத் தலைவர் ஜெசிமா அவர்களே, மற்றும் இந்நிகழ்விலே எனக்கு முன்பு சிறப்புரையாற்றிய மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் சிராஜ் அவர்களே, நிகழ்வின் நிறைவாக நன்றியுரையாற்ற காத்திருக்கின்ற தொகுதி துணைத் தலைவர் அண்ணன் கனிபாய் அவர்களே, இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த உணர்வே உறவே உயிரே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய துவக்க தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே உங்களுக்கு முன்னால் நேரத்தின் அருமை கருதி ரத்தின சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் ஒரு மாபெரும் துயர சம்பவத்தை தமிழகம் எதிர்கொண்டிருக்கின்றது. கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த 40 குடும்பங்கள், 40 குடும்பங்கள், 40 நபர்கள். 40 நபர்கள் என்று சொன்னால் அது 40 குடும்பங்களுக்கான பாதிப்பு. தன்னுடைய தந்தை வீட்டிற்கு வருவார் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த குழந்தைக்கு தந்தை வரவில்லை, மனைவிக்கு கணவன் இல்லை, தாய்க்கு பிள்ளை இல்லை என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே 40 உயிர்களை இன்றைக்கு தமிழகம் இழந்திருக்கிறது. இந்த 40 உயிருக்கும் இழந்தவர்கள் குடித்தவர்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி சிலர் வசைபாடலாம். ஆனால் முற்றிலும் நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பையும் அல்லது அவர்களுடைய உயிரினுடைய உத்தரவாதத்தையும் முதற்கண் உறுதி செய்ய வேண்டியது அரசு. எனவே இந்த உயிரிழந்த இந்த அத்துணை நபர்களுடைய குடும்பங்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசு இது போன்ற நிகழ்வு எதிர்காலத்தில் தமிழகத்தில் நடைபெறாத வண்ணம் கள்ளச்சாராயம் மற்றும் பூரண மது விலக்கை உடனே அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக முதற்கண் கோரிக்கை வைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம்.
அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம். ஆனால் எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சியினுடைய தினமாக கொண்டாடப்படுவது அது தலைவர்களுடைய பிறந்த நாளை அல்ல. அது என்றைக்கு இந்த மண்ணில் உதயமானதோ அந்த கட்சியினுடைய துவக்க தினத்தை தான் எஸ்டிபிஐ கட்சி துவக்க தினமாக கொண்டாடுகிறது. ஏன் எஸ்டிபிஐ கட்சி தன்னுடைய துவக்க தினத்தை கொண்டாடுகிறது என்று சொன்னால், எஸ்டிபிஐ கட்சி துவங்கப்பட்டது சாதாரண பாமர மக்களுடைய எண்ணங்களும் லட்சியங்களும் அரசியலில் பிரதிபலிக்க வேண்டும், அது அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் உருவானது. இன்றைக்கு வரை இந்த தேசத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தலித் சமூகத்திற்கும் சமநீதி இல்லை, சம வாய்ப்பு இல்லை, சம உரிமை இல்லை. இப்படி எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட தலித் மற்றும் இன்னபிற அற சிறுபான்மை சமூகத்தை அதிகாரம் பெற செய்ய வேண்டும், சமநீதியும் சம வாய்ப்பும் சம உரிமையும் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை பெறுவதன் மூலமே அடைய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அரசியலில் இருந்து அகதிகளாக்கப்பட்ட சமூகத்தை, அரசியலில் ஒடுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தை அரசியல் அதிகாரம் பெற செய்வதற்காக துவங்கப்பட்ட கட்சிதான் எஸ்டிபிஐ. இன்றைக்கு தெரியும், சமூக நீதி என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இந்த சமூகத்திற்கு, தலித் மக்களுக்கு அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமநீதியை வழங்கி இருக்கிறதா? இல்லை. வேங்கை வயல் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபாதக சம்பவம் வேங்கை வயலிலே நடந்தது. குடிக்கின்ற தண்ணீர் தொட்டியிலே மலத்தை கலந்தார்கள். ஆனால் இன்று வரை தொடர்ந்து அந்த மலத்தை, அந்த கிராமத்து மக்கள் அந்த மலங்களின் தண்ணீரை குடித்து அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது அதற்கு பிறகுதான் தெரிய வந்தது அந்த தண்ணீரில் மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரை அந்த மலம் கழிக்கப்பட்டது யார், அதில் மலத்தை கொண்டு கொட்டியது யார், யார் இந்த மாபாத மிருகங்கள் கூட செய்ய துணியாத இந்த மிகப்பெரிய அவலத்தை செய்தது யார், அவர்களுக்கு உரிய தண்டனையோ கைதோ நடவடிக்கையோ ஏதாவது நடந்திருக்கிறதா? இல்லை. அப்போ அரசியல் கட்சி என்று சொல்லிக்கொண்டு, சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பேரளவிலே வைத்திருந்தால் மட்டும் சமூக நீதி நிலை பெற்று விடுமா? அல்லது இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஜாதிய கலவரங்களால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுகிறார்கள், ஜாதி மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, அவற்றையெல்லாம் இந்த அரசும் அல்லது காவல்துறையும் தடுத்து நிறுத்தி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறதா? இல்லை. அப்ப சமூக நீதி என்று பேசிக் கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதங்களிலும் அக்கிரமங்களையும் நிறுத்தி இவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து மக்களுக்கு சமநீதியும் சம வாய்ப்பும் சம உரிமையும் எல்லா துறைகளிலும் கிடைக்க பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். அதை கிடைக்க பெறுவதற்கும் அதை பெற்றுத்தருவதற்கும் தான் துவங்கப்பட்ட கட்சி எஸ்டிபிஐ கட்சி இன்று வரை அதை பேசிக் கொண்டிருக்கிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நடந்து முடிந்த தேர்தல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாட்டு மக்கள் இந்த வாக்குச்சீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆயுதத்தை கொண்டு மதவாதத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது மதவாதத்தை மதவெறியை ஊட்டிய பாரதிய ஜனதாவை மண்டையில் ஒரு குட்டு குட்டி ஓரமாக உட்கார செய்திருக்கின்றார். இந்த ஜனநாயக மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் இன்னும் கூடுதல் பொறுப்புணர்வுடன் நடந்திருப்பார்கள் என்று சொன்னால் மோடியினுடைய பரிவாரங்கள் கைபர் கணவாய் வழியாக விரட்டப்பட்டிருக்கும். மாறாக இவர்களுடைய சில அரசியல் சுயலாபங்களுக்காக இன்றைக்கு சில தொகுதிகளிலே அவர்கள் சரியாக வேலை செய்யாததனுடைய விளைவு அல்லது சில சமரசங்களை செய்து கொள்ளாததனுடைய விளைவு பாரதிய ஜனதாவிற்கு பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க நேரிட்டது. இல்லை என்று சொன்னால் இது கூட கிடைத்திருக்காது. எஸ்டிபிஐ பற்றி சொல்லுவார்கள், எஸ்டிபிஐனுடைய நிலைப்பாட்டை, அரசியல் நிலைப்பாட்டை விமர்சிப்பார்கள். நிச்சயமாக சொல்கிறோம், இங்கே ஆணித்தரமாக சொல்கிறோம், தமிழகத்திலே அதிமுகவுடன் எஸ்டிபிஐ கைகோர்க்காவிட்டால் அதிமுகவும் எஸ்டிபிஐயும் கைகோர்த்து தமிழக மண்ணிலே பாரதிய ஜனதாவை தனித்து விடப்பட்டு அகதியாக்காமல் விட்டிருந்தால் தமிழகத்திலே பாஜகவும் காலூன்றி இருக்கும். எனவே அதிமுகவினுடைய தலைமை ஒரு முடிவெடுத்து
சிறுபான்மை சமூகத்தினுடைய மக்களினுடைய வாக்குகளை பெற வேண்டும், தமிழகத்தினுடைய மக்களினுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். இத்தனை காலம் நாங்கள் செய்தது தவறு என்று சொல்லி வெளியில் வந்து பாஜகவை கலத்தி விட்டு விட்டு ஒரு அரசியல் செய்யும் போது அந்த அரசியலை ஆதரிப்பதும் அதற்கு துணை நிற்பதும் தமிழக மக்களினுடைய தார்மீக கடமை இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே பாஜக அல்லது திமுக என்ற நிலை ஏற்படும். அந்த நிலையை தமிழகத்தில் வரவிடாமல் செய்தது எஸ்இபியினுடைய தேர்தல் நிலைப்பாடு. 40-க்கு 40 நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி தமிழக மக்களினுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றாமல் போவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் தமிழக வீதிகளிலே எஸ்இபியை களமிறங்கும். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே நீட் ஒழிப்போம் என்று சொன்னீர்கள், ஆனால் நீட் இன்று வரை ஒழிக்கப்படவில்லை. பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று சொன்னீர்கள், இன்று கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்து 40 குடும்பங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றது. வேளாண் விவசாய நிலங்களை விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் கையகப்படுத்த மாட்டோம் என்று சொன்னீர்கள், ஆனால் இன்று வரை என்ன நிலை? அது தென்காசியாக இருக்கட்டும், சேலம் வெட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலைய இடமாக இருக்கட்டும், எல்லா விவசாய நிலங்களும் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்காக தாரை வார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் வாக்களித்த எதையும் நீங்கள் நிறைவேற்றவில்லை. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னீர்கள், ஆனால் இன்றைக்கு வரை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை, கொடுத்த வாக்குறுதி ஒன்று, அந்த காரணம் இந்த காரணம் என்று சொல்லி எண்ணற்ற குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கவில்லை. மின்சாரம் இபி மாதத்திற்கு ஒருமுறை கணக்கீடு செய்யப்படும் என்று சொன்னீர்கள், ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மின்சாரம் கூட்டப்படுகிறது. சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, பத்திரப்பதிவு உயர்த்தப்பட்டிருக்கிறது, விண்ணை மட்டும் விலைவாசி தமிழகத்திலே ஏறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த தமிழக அரசு தயாரில்லை. மாறாக வெறும் வாயளவிலே பேசிவிட்டு சமூக நீதி என்று சொல்லி சிறுபான்மை மக்களுக்கு அந்த பரிதாபம் எதுவுமே இல்லை. சிறைவாசிகளுடைய விடுதலை சொன்னீர்கள், எஸ்இபிஐ கட்சி தொடர்ந்து முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றது. எஸ்இபிஐ கட்சி மட்டும் தமிழகத்தில் 1000 சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அத்துணை அரசியல் கட்சிகளும் கள்ள மௌனம் கொண்டிருப்பார்கள். எஸ்இபிஐயினுடைய அழுத்தமான போராட்டங்கள் ஒரு 5 1000 சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு சாத்தியமானது. இன்னும் 30-க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கின்றார்கள், எப்போது நீங்கள் அவர்களை விடுதலை செய்வீர்கள்? சிறையிலே மரணம் மரணம். எனவே கொடுத்த வாக்குறுதி எதையுமே இந்த அரசு செய்யவில்லை. ஆனால் 40-க்கு 40 உங்களுக்கு இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திமுக அரசின் மீது உள்ள நம்பிக்கை இல்லை. தமிழக மண்ணில் பாஜக காலூன்ற கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை நம்பிக்கையும் காங்கிரசின் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலே வழங்கப்பட்டவர். எனவே தமிழக அரசு இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீர்களோ அதை நிறைவேற்ற வேண்டும். சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியமாக்க வேண்டும். அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாயை வழங்க வேண்டும். மாதம் ஒரு முறை இபி கட்டணத்தை அளவீடு செய்யக்கூடிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும். வேங்க வயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் அதில் குற்றம் இழைத்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய எதிர்கட்சியாக தமிழகத்திலே நாங்கள் சட்டமன்றங்களிலும் இல்லாட்டால் மக்கள் மன்றங்களில் நின்று போராடி தமிழக மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என்பதை இந்த 16வது ஆண்டு துவக்க தின செய்தியாக சொல்லிக் கொள்கின்றோம். அதே போன்று பாசிஸ்டுகளை வீழ்த்துவதை இன்றைக்கு எஸ்இபிஐ கட்சிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 16 ஆண்டுகளில் 14 மாநிலங்களில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றது எஸ்இபிஐ கட்சி. இந்தியா கூட்டணியில் எஸ்இபிஐ கட்சியை இடம்பெற இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய அரசியல் எழுச்சியை அவர்கள் விரும்பவில்லை. பாஜக எப்படி சிறுபான்மை சமூகத்தினுடைய அரசியல் அங்கீகாரத்தை தருவதற்கு தயார் இல்லையோ, பாஜகவை பூச்சாண்டி காட்டி சிறுபான்மை மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்குவதற்கு மதசார்பற்ற அரசியல் கட்சிகளும் தயார் இல்லை. என்னிடம் ஒருவர் சொன்னார், எஸ்இபிஐ கட்சி சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒரே தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, என்னைக்கு ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லி
நான் கேட்டேன், நான் சொன்னேன், தோத்தது எஸ்இபி இல்ல, தோற்றது எஸ்இபி இல்ல, தொடர்ந்து தோல்வியை தழுவிக் கொண்டிருப்பது சிறுபான்மை சமூகத்தின் அரசியல். சிறுபான்மை சமூகத்தின் அரசியல் தொடர்ந்து தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கின்றது. 2009 சிறுபான்மை சமூகத்தினுடைய வேட்பாளரை நிறுத்திய மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் எத்தனை வேட்பாளர்களை நிறுத்தியது? 2014 அது குறைந்தது. 2019 அது இன்னும் படிப்படியாக குறைந்தது. 2023 வெறும் 78 நபர்கள். காங்கிரஸ் 11 மாநிலங்களில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சீட்டே கொடுக்கல. எனவே இந்த தேர்தலில் தோற்றது எஸ்இபி அல்ல, சிறுபான்மை சமூகத்தினுடைய அரசியல் தோல்வியை கண்டிருக்கின்றது. சிறுபான்மை சமூகத்தினுடைய அரசியலை மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் இல்லாமலாக்கி கொண்டிருக்கின்றது பாஜக என்று சொல்லி பூச்சாண்டியை காட்டி. எனவே எஸ்இபி சொல்கிறது, இனி யார் வர வேண்டும் என்பதை விட, யார் வரக்கூடாது என்பதை விட, யார் வர வேண்டும் என்பதையும் சேர்த்து தீர்மானிக்கும். ஒடுக்கப்பட்ட சாமானிய தலித் மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகம் அரசியலுக்கு வர வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும். அப்போதுதான் சமநீதியும் சம உரிமையும் சம வாய்ப்பும் நமக்கு கிடைக்கப்பெறும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் நம்மை வெறும் வாக்கு வங்கியாகவே பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக நாம் உழக்க சொல்வோம், நம்மை அடிமைப்படுத்தி அதிகாரத்தை அடைய துடிக்கும் அந்த தீய சக்திகளுக்கு எதிராக அரசியலில் அகதிகளாக்கி நம்மை ஓரங்கட்ட நினைக்கும் சர்வாதிகார சக்திகளுக்கு எதிராக, நம்மை அச்சுறுத்தி அடிமைப்படுத்த நினைக்கும் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக உரக்க சொல்லுவோம், நாங்கள் அடங்க மறுப்போம், அரசியல் செய்வோம், அதிகாரம் பெறுவோம் என்று சொல்லி எஸ்இபி கட்சியினுடைய 14வது ஆண்டு துவக்க தினத்திலே நாங்கள் எங்களுடைய அகில இந்திய தலைவர் ஒரு உறுதிமொழி அளிக்கிறார். நிச்சயமாக இந்த நாடும் நாட்டு மக்களினுடைய நலனுக்காகவும் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை உயர்த்தி பிடித்து அதை இந்த தேசத்திலே நிலைபெற செய்வதற்கு ஒவ்வொரு எஸ்இபி கட்சியினுடைய தொண்டரும் தன்னுடைய உயிரை தியாகமாக அர்ப்பணிப்பார் என்று சொல்லி இந்த நல்ல தினத்திலே நாட்டு மக்களுக்கு செய்தியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை துவக்க தின வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு எஸ்டிபி